திருமங்கலம் பேரூராட்சி சின்ன கவுண்டனூர் ஆதி திராவிடர் காலனியில் கடந்த வாரம் தீ விபத்து ஏற்பட்டு மூன்று வீடுகள் பாதிக்கப்பட்டன. தகவல் அறிந்த கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறி முதல் உதவிகளை வழங்கினார். இன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனக்கு வழங்கிய 27வது மாத ஊதியத்தை தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆனந்தன், நாகராஜ், அருண் மற்றும் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட திருச்சியைச் சேர்ந்த மலர்கொடி என்பவருக்கும் உப்பிடமங்கலம் அதிமுக பிரச்சார உறுப்பினர் முறுக்கு ஆறுமுகம் குடும்பத்திற்கும் பழைய ஜெயங்கொண்டம் ஊராட்சி அழகாபுரி ஊரை சேர்ந்த ஆனந்தன் எனும் மாணவன் ஏரோநாட்டிக் மேற்படிப்புக்காக சீனா செல்வதற்கும் சனப்பிரட்டி அதிமுக தீவிர உறுப்பினர் குமார் அவர்களின் மருத்துவ செலவிற்கும் காந்தி கிராமத்தைச் சேர்ந்த அபிநயா என்ற மாணவியின் மேற்படிப்பிற்காகவும் தனது 27வது மாத ஊதியம் ரூபாய் 55,000 வழங்கினார். நிதி உதவியை பெற்றுக்கொண்ட அனைவரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் உப்பிடமங்கலம் பேரூர் கழக செயலாளர் ஆலம் தங்கராஜ், தாந்தோணி ஒன்றிய கழக செயலாளர் விஜயபாஸ்கர், கவுன்சிலர்கள் சுப்பிரமணி, பழனிசாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். எப்படி நெருப்பு பிடிச்சது? எப்படி பகல்ல எப்படி பிடிச்சது?